ரவச்சா பிரசன்ஸ் கோர் லைக் அ பாஸ் வின் பண்றவங்களுக்கு 5 லாக் வர்த் பிரைசஸ் அண்ட் ஜாப் ஆஃபர் ரெஜிஸ்டர் பிஃபோர் 23rd மார்ச் ரூபாய் 1000 தள்ளுபடி மேலும் பல எக்ஸைட்டிங் ஆஃபர் உங்கள் பீமா ஜுவல்லர்ஸில் டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை இல்ல அந்த படம் கல்லன் பெயரை அவங்க சூட்டினப்பே கல்லர் சமுதாய மக்கள்லாம் 6 மாதத்துக்கு படி கல்லர் சமுதாய அமைப்புகள் சார்ந்த அத்தனை பேருமே அதுக்கு எதிர்ப்பு தெரிவித்தாங்க அவங்க கேட்கறப்ப அவங்க என்ன சொல்றாங்க கல்லன்னா திருடன கல்லன் தானே கூப்பிடணும் அப்படிங்கிறாங்க அது வந்து கல்லன் திருடன்னு படத்துக்கு வச்சுக்க வேண்டியதானே இல்ல இதெல்லாம் மீறி வந்து அந்த தலைப்பின் கீழேயே அந்த திரைப்படம் அப்படியே வெளிவருது அப்படின்னா அது அவங்களுக்கான வெற்றி தானே நம்ம சொன்னதுல வந்து ஒரு முகாந்திரம் இல்லையோ நம்ம தான் வந்து தவறா சொல்லிட்டோமோ அது எப்படி வெற்றி சொல்ல முடியா அவங்க வந்து கல்லன் என்ற பேருக்கு நாங்க அவங்கள்ட்ட சொல்றோம் கல்லன் எடுத்துருங்க நாங்க அவங்கள்ட்ட வச்சது ஒரு சிம்பிளான ரிக்வஸ்ட் நாங்க ஒரு பெரிய சண்டையெல்லாம் போடல அவங்க சொல்ற மாதிரி நாங்க காட்டு முராட்டிகளும் கிடையாது அவங்க வன்முறை பண்றதும் கிடையாது நாங்க கேட்டது ஒரே ஒரு எழுத்தை மாத்துங்க 1906 நேராக இலங்கை எதுக்கு இங்கிலாந்துக்கு போய் கல்லன் என்ற பெயரை மாத்தி கல்லர்னு வைக்கணும்னு ஒரு ஜியோ வாங்கிட்டு இருந்தேன் நமக்கு அதெல்லாம் தெரியாதண்ணா புதுக்கோட்டை மன்னர் குடும்பம் கல்லர் சமுதாயம் நாடு சுதந்திர அடைகிறப்ப இந்திய அரசுக்கு விட்டு 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 திருச்சியோட வந்துட்டாங்க 18 ஜமீன்தார்கள் எங்கள்கிட்ட தஞ்சாவூர்ல மிகப்பெரிய 3 கிளை சுகாதாரர்கள் இருந்தாங்க பூண்டி வாண்டையார் மூப்பனாரு அந்த சாம்பசிவார் புள்ளியூர் சாம்பசம் பெயர்னு 5000 வேலைகள்லாம் வச்சிருந்தாங்க இவங்க எல்லாம் திருடர்களா இயக்குனர் இருக்காங்கல்ல சந்திரா மேடம் அவங்க வந்து அதே சமூகம்னு சொல்றாங்க அவங்களும் அதே சமூகம் நானும் இதே சமூகம் எனக்கு என்ன ஒரு இது இருக்க போகுது அப்படின்னு சொல்றாங்க அவங்களுக்கு என்ன ஒரு தேவை அது எப்படி அந்த மாதிரி சமுதாய உணர்வு இல்லாம இருக்கும் மரியாதை இல்லாம இருக்கலாம் நாங்க மரியாதை உள்ள சமுதாயமா நாங்க வாழ்ந்துட்டு இருக்கோம் கீழே இருக்க மட்டத்துக்கு பெருமையா பேசுவாங்க அதுல ஏதாவது ஒரு தியேட்டர்ல போய் யாராவது மிரட்டினாங்கன்னு ஒரு தியேட்டர் நடக்கல ஒரு தியேட்டர் ஓனரோ மேனேஜரோ சொல்ல சொல்லுங்க இல்ல ஒரு தியேட்டர் கூட நாங்க மிரட்டல உங்களுடைய நோக்கம் என்னங்க உங்களுடைய நோக்கம் என்ன கல்லன்னு ஒரு டாக்ஸி பேர் போட்டுக்கிட்டு நாங்க உடனே அது வந்து அவங்க என்ன சொல்றாரு ப்ரொடியூசரு திரௌபதி படம் குச்சிட்டு ஓடுனுச்சு அதே மாதிரி இப்ப கல்லன் வச்சுட்டோம் அந்த சமுதாயமே எதிர்ப்பு தெரிவிக்குது படம் குச்சிட்டு ஓட போகுதுன்னு இவர் கனவுல உட்காந்துட்டு சொல்லிட்டு உட்காந்துருக்காரு என்னங்க இருக்கு என்ன கல்லன் 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 என்ன இருக்குங்க சொல்லுங்க கா போட்ட காசு எடுக்கணும் அசுரன் எப்படி ஓடுச்சு திரௌபதி எப்படி ஓடுச்சு எல்லாம் ஜாதி வச்சுதான் லவ் சப்ஜெக்ட் வச்சு எடுக்க சொல்லுங்க ஓடாது அவங்களை எங்களை வச்சு போட்டாதான் படம் ஓடும் அதனால எங்களை ஓம்புக்கு இருக்கிறாங்க பிஹைன்வுட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய வெளிப்படுத்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம் மூவேந்தர் முன்னேற்ற கழகத்தின் நிறுவன தலைவர் ஸ்ரீதர் வாண்டையார் அவர்களை தான் சந்திக்க இருக்கிறோம் சார் வணக்கம் வணக்கம் ஓகே சார் அண்மையில வெளிவந்திருக்கிற எழுத்தாளர் சந்திரா அவர்களோட இயக்கத்துல அந்த கள்ளன் அப்படிங்கிற திரைப்படத்தோட தலைப்பை மாத்தணும் அப்படின்னு போர்க்குடி உயர்த்திருக்கீங்க அந்த திரைப்படத்தோட தலைப்புல என்ன பிரச்சனை இருக்கிறதா உணர்றீங்க இல்ல அந்த படம் கல்லன் என்கின்ற பெயரை அவங்க சூட்டினப்பே கல்லர் சமுதாய மக்கள்லாம் 6 மாதத்துக்கு முன்னாடி கல்லர் சமுதாய அமைப்புகள் சார்ந்த அத்தனை பேருமே அதுக்கு எதிர்ப்பு தெரிவித்தாங்க ஏன்னா அது வந்து அவர் ஒரு சமுதாயத்தினுடைய பெயர் அந்த கல்லனுங்கிற பெயர் அவங்களை கேட்கறப்ப அவங்க என்ன சொல்றாங்க கல்லன்னா திருடன கல்லன் தானே கூப்பிடணும் அப்படிங்கிறாங்க அது வந்து கல்லன்னு திருடன்னு படத்துக்கு வச்சுக்க வேண்டியதானே அது ஏன் கல்லன் வைக்கணும் அப்படிங்கிறதா எல்லாருமே குற்றச்சாட்டு அது மாதிரி கல்லருங்கிற கல்லர் ஒரு சமுதாயம் பெரும்பான்மையான சமுதாயம் இருக்கிறப்ப அந்த கல்லன்னு சொல்ல பேச்சு முறையிலேருந்து கல்லன்னு கூப்பிடுவாங்க அதனால அது வச்ச சமுதாயத்துல அந்த படத்தை பார்த்துட்டு என்னடா கல்லன் படம் நல்லா இல்லை அப்படின்பாங்க ஏதாவது ஒரு வரும் கிராமப்புறங்கள்ல கல்லவர் வரும் சமுதாய பிரச்சனைகள் வரும்ன்றது அது வேண்டாம் அப்படின்னு சொல்லி எல்லாருமே சொன்னோம் அதுக்கு அவங்க ஏத்துக்கல இந்த பிரச்சனை ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த திரைப்படம் அப்படிங்கறது இந்த சென்சார் போர்டு தணிக்கை குழுவெல்லாம் தாண்டி தானே வருது அவங்க யாருமே அதை கண்டுக்காம விட்டுருப்பாங்க இது மாதிரி ஒரு டைட்டில் வச்சா இதன் கீழே வந்து ஒரு சாதிய பிரச்சனையோ யார் ஒரு தரப்பினரோட ஒரு இதையோ சந்திக்க நேரிடும் அப்படின்னு தெரியாமையோ அவங்க அனுமதி கொடுத்துருப்பாங்க அவங்க என்ன மனநிலையில இந்த சென்சார் போர்டு முடிவு எடுத்தாங்கன்னு தெரியாது ஆனா 6 மாத காலமாக பல்வேறு வகையில கல்லர் அமைப்புகள் பல்வேறு அமைப்புகள் நாங்க மட்டும் இல்ல தஞ்சாவூர் மாவட்டம் திருச்சி மாவட்டம் மதுரை மாவட்டத்தில் இருக்க கல்லர் அமைப்புகள் எல்லாருமே குரல் கொடுத்தாங்க 6 மாதமாக குரல் கொடுத்துறாங்க நீதிமன்றத்துக்கு போனாங்க முதலமைச்சருக்கு கோரிக்கை வைத்தாங்க எல்லா மாவட்ட ஆட்சியாளர்கிட்ட நேரடியாக போய் கோரிக்கை கொடுத்தாங்க எல்லாம் செஞ்சு அது எப்படி சென்சருக்காக உள்ள அவங்க ஏன் அதை கருத்தில் எடுத்துக்கலாம்னு எங்களுக்கு தெரியாது இதெல்லாம் மீறி எப்படி அவங்க அனுமதி கொடுத்தாங்கன்னு எங்களுக்கு தெரியல இல்ல இதெல்லாம் மீறி வந்து அந்த தலைப்பின் கீழேயே அந்த திரைப்படம் அப்படியே வெளிவருது அப்படின்னா அது அவங்களுக்கான வெற்றி தானே நம்ம சொன்னதுல வந்து ஒரு முகாந்திரம் இல்லையோ நம்ம தான் வந்து தவறா சொல்லிட்டோமோ அது எப்படி வெற்றி சொல்ல முடியாது அவங்க வந்து கல்லன் என்ற பெயருக்கு நாங்க அவங்கள்ட்ட சொல்றோம் கல்லன் எடுத்துருங்க
நாங்க அவங்கள்ட்ட வச்சது ஒரு சிம்பிளான ரிக்வெஸ்ட். நாங்க ஒரு பெரிய சண்டையெல்லாம் போடல. அவங்க சொல்ற மாதிரி நாங்க காட்டு முதலாட்டிகளும் கிடையாது, வன்முறை பண்றதும் கிடையாது. நாங்க கேட்டது ஒரே ஒரு எழுத்தை மாத்துங்க. கல்லன் என்ற சொல்ல இருக்கிற லாவை எடுத்துட்டு கல்வன் இருக்கக்கூடிய வா போட்டா அது கல்லன் வந்து கல்வனா மாறிடும். உங்க திருடன்களுக்கு அது அது கல்வன்கிறது ஏற்புடையதா இருக்கும். நீங்க கேட்கக்கூடிய அனைத்து அதுல வந்து அந்த அழுத்தமான ஒரு தலைப்பாக உங்களுக்கு அமைஞ்சிடும். அதனால நீங்க கல்வன் வைக்க வச்சுக்கீங்க அப்படின்னு நாங்க சொல்றோம். ஒரே ஒரு எழுத்து கல்லன்கிறத லா எடுத்துட்டு கல்வன் இருக்க வா மாத்தி போட்டா கல்வன் ஆயிடும். அவங்க பிரச்சனை தீர்ந்துருக்கும், எங்க பிரச்சனையும் தீர்ந்துருக்கும். அது அவங்க செவி சாய்க்கவே இல்லை. அந்த தயாரிப்பாளருக்கு என்ன நடக்குதுன்னு தெரியவே இல்லை. தெரியல அவர் ஆகும்னா அந்த அம்மாவை தள்ளிட்டு போன்ல பேசுறாரு. அவங்க வந்து இந்த கட்சி கல்லர் அமைப்புக்காரங்கள்ட்ட பேசுறப்ப கல்லன்னா திருடன் தானே, திருடனுக்கு திருடன் கல்லன் வச்சா என்ன தப்புங்கிற மாதிரியே பேசுனதுதான். இல்ல அவங்க என்ன சொல்றாங்கன்னா கல்லன் அப்படின்னு ஒரு சாதியே இல்ல, ஒரு சமூகமே இல்ல, கல்லர் நான்காம் தமிழ் சங்கம் பாண்டித்துறை தேவரோட சேர்ந்து நான்காம் தமிழ் சங்கம் நடத்திய ரகுநாத ராஜாலியார் இருக்காரு. அவர் வந்து கரம்பை தமிழ் சங்கத்தை உமா மகேஸ்வரம் பிள்ளையோட சேர்ந்து ஆரம்பிச்சாரு. அவர் வந்து நான்காம் ஐந்தாம் ஜார்ஜ் மன்னரிடம் நேரா போய் 1906 நேரா இலங்கையை எதுக்கு இங்கிலாந்துக்கு போய் கல்லன் என்ற பெயரை மாத்தி கல்லர்னு வைக்கணும்னு ஒரு ஜியோ வாங்கிட்டு வந்திருக்காரு. இந்த அம்மாவுக்கு இதெல்லாம் தெரியாதுன்னா போய் படிச்சு பார்க்க சொல்லுங்க. அதெல்லாம் வரலாறு படிச்சு பார்க்க சொல்லுங்க. கல்லன் என்ற சொல்லு எங்களுக்கு இழிவாக இருக்கிறது, அதை கல்லர்னு மாத்திங்கன்னு அந்த ஐந்தாம் ஜார்ஜ் மன்னரிடம் நேராக கப்பல் ஏறி போய் 1906 நாடு சுதந்திரம் அடைகிறது முன்னாடி வெள்ளக்காரனை பார்த்து அன்னைக்கு இருந்த ஜார்ஜ் மன்னர்கிட்ட போய் கல்லர்னுக்கு ஜியோவை மாத்தி கொண்டு வந்திருக்காங்க. அந்த ஜியோ இருக்கு, நான் வேணா அந்த மாட்ட காட்டுறேன். எப்படி அது கல்லன் இல்லன்னு சொல்லுது? இல்ல அப்படி பார்க்க போனா வந்து கல்லன் அப்படிதான் நம்மள குறிக்காது இல்ல, கல்லன் அப்படின்னு நம்ம வந்து மாத்திட்டோம். நம்ம சொல் நாங்க பேச்சு முறையில இருக்கிறது கல்லன் தானங்க சொல்லிக்கிறோம். ஜாதியில கல்லர்னு வந்தா கூட பேச்சுக்கு கல்லன் அவன் என்ன கல்லன் இருந்தானே நாங்க சொல்லுவோம். இதுல என்ன இருக்கு? இதே கேள்விதான் இதே கேள்விதான் அவங்கள்ட்ட முன் வச்சேன். அதுக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னா கல்லன் அப்படின்னா வந்து திருடர், ஆண்டாண்டு காலமா வந்து திருடர் அப்படிங்கிற பட்டத்தை வந்து நீங்க திருடன் திருடன் சொல்லுவீங்க. நாங்க ஏத்துக்கோமா? எங்க சமுதாயத்தை பத்தி அந்த அம்மாவுக்கு ஏதாவது தெரியுமா? அது ஏதோ மாடு திருடன் ஊர்ல பிறந்தது போல இருக்குது. அதனால சொல்லுது எங்க கல்லர் சமுதாயத்துல இருக்க தாய் முன்னோடிகளை பத்தி உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? புதுக்கோட்டை மன்னர் குடும்பம் கல்லர் சமுதாயம் நாடு சுதந்திரம் அடைகிறப்ப அவங்க சொத்து பத்த எல்லாம் அரசாங்கத்துக்கு இந்திய அரசுக்கு விட்டு 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 திருச்சியோட வந்துட்டாங்க. சாம்ராஜ்யத்தின புதுக்கோட்டை மன்னர்கள் 18 ஜமீன்தார்கள் இருக்காங்கிட்ட தஞ்சை புதுக்கோட்டை திருச்சியில 18 ஜமீன்தார்கள். கல்லாக்கோட்டை ஜமீன், சிங்கவனம் ஜமீன்தார், மதுக்கூர் ஜமீன்தார், புதுக்கோ பாப்பா நாடு ஜமீன்தார்னு 18 ஜமீன்தார் கல்லர் சமுதாயத்துல இருக்கு. தஞ்சாவூர்ல மிகப்பெரிய 3 மிகப்பெரிய இளைய சுபானந்தார்கள் இருந்தாருங்க. அந்த பூண்டி வாண்டையார், மூப்பனாரு, அந்த சாம்பசிவாரு, புண்ணியூர் சாம்பசம் பெயர்னு 5000 வேலை நல்லா வச்சிருந்தாங்க. இவங்க எல்லாம் திருடன் இருக்கலா? தேவர் தந்த தேவர், பெரிய நிலச்சுவாதாரம் இருந்தவங்க லட்ச லட்சமா அள்ளி அள்ளி மக்களுக்கு வழங்கினவங்க எல்லாம் வாழ்ந்த சமுதாயம் சமுதாயம். இப்ப கூட வந்து 10 தேர்தல் கப்பலூர் கரியமாணி கம்பளம் நாட்டு அம்பலங்க அவர் 3rd தலைமுறையா எம்எல்ஏ ஜெயிச்சிருக்காங்க. அவ்வளவு அம்பல கல்லருங்க, தஞ்சாவூர் கல்லர், ஈச நாட்டு கல்லர், பூத்தப்ப கல்லர், கந்தரவகோட்டை கல்லர், பெரிய சூரிய கல்லர், பிரமலை கல்லர்னு ஒரு கல்லர் சமுதாயமே மிகப்பெரிய ஒரு சமுதாயங்க. முசலம்பட்டியில வாழக்கூடிய மக்கள் அங்க நாட்டு காவலர்களா ஊர் காவலராக கல்லரை தாங்க அங்க நியமிப்பாங்க எல்லா சமுதாயமும் சேர்ந்து. ஏன்னா அவங்களுக்கு பாதுகாவலா இருப்பாங்க. எப்படி அவர் திருடன் இருக்க முடியும்? கல்லன்னா நாங்க எங்க சமுதாயம் தாங்க கல்லன். நீ கல்வன் வேணா நீ திருடன்கிறதுக்கு வேணா கல்வன் வச்சுக்க, ஆனா கல்லன் வச்சுக்கிறது எப்படி ஏத்துக்க முடியும்? எவ்வளவு இந்த சமுதாயத்துல அந்த அம்மா இருக்காங்கல்ல, இயக்குனர் இருக்காங்கல்ல சந்திரா மேடம், அவங்க வந்து அதே சமூகம்னு சொல்றாங்க.
அவங்களும் அதே சமூகம், நானும் இதே சமூகம், எனக்கு என்ன ஒரு இது இருக்க போகுது அப்படின்னு சொல்றாங்க. அவங்களுக்கு என்ன ஒரு தேவை இருக்கு? அந்த மாதிரி சமுதாய உணர்வு இல்லாம இருக்கும், மரியாதை இல்லாம இருக்கலாம். நாங்க மரியாதை உள்ள சமுதாயமா நாங்க வாழ்ந்துட்டு இருக்கோம். இன்னைக்கு எவ்வளவு பேர் இந்த சமுதாயத்துல இன்னைக்கு முன்னோடியா இருக்காங்க? இந்த இஷ்யூ வரும்போது கோர்ட்டும் வந்து இதுக்கு வந்து தடை விதிக்கல, தணிக்கை குழு எல்லாமே வந்து படம் வெளிவரலாம் அப்படின்னு சொல்லிதான் படம் வந்து இப்ப ஓடிட்டு இருக்கு. இப்ப இருக்கிறப்ப நம்ம போயிட்டு ஒரு 8 மாவட்டங்களை சேர்ந்த தியேட்டர் உரிமையாளர்கள் எல்லாம் சந்திச்சு படத்தை வெளியிடக்கூடாது அப்படின்னு சொல்றது ஒரு என்ன ஒரு அனுசரணை அப்படின்னு நினைக்கிறீங்க? நான் வந்து எனக்கு அந்த அம்மாவுக்கு என்ன பத்தி தெரியாதுங்க. நான் 26 ஆண்டுகளாக சிதம்பரத்துல தியேட்டர் நடத்திட்டு இருக்கேன். மாரியப்பா தியேட்டர்னு எங்க அப்பா பேர்ல ஒரு தியேட்டர் நடத்திட்டு இருக்கேன். எனக்கு சினிமா துறையில 26 ஆண்டுகளாக எல்லா தரப்பு மக்களும் தெரியுங்க, தயாரிப்பாளர்களும் தெரியும், விநியோகஸ்தர்களும் தெரியும், திரையரங்க உரிமையாளர்களும் தெரியுங்க. கடலூர் மாவட்டத்தினுடைய திரையரங்க உரிமையாளர் தலைவராக 5 ஆண்டுகள் நான் இருந்திருக்கேன். அரும்பகுதியான நடிகர்களும் எனக்கு நல்ல பழக்கம். என்னுடைய நட்புறவுல நான் உங்களுக்கு வேண்டுகொள்ளத்தை, எங்க சமுதாயத்திற்கு ஒரு அவமதிப்பு நடக்குது, இது மாதிரி பண்றாங்க, பேரை மாற்ற சொல்றேன், கல்லன்ல இருந்து கல்வன் மாற்ற சொல்றேன், அவங்க முடியாதுன்னு சொல்லிட்டு படத்தை ரிலீஸ் பண்ணி தான் அவன் சொல்றாங்க. அதனால இந்த படத்தை நீங்க ரிலீஸ் பண்ணாம எனக்காக உதவி பண்ணுங்கன்னு சொன்னா நிறுத்திட்டாங்க. எந்த வன்முறையும் கிடையாது. என்னால புரிஞ்சுக்க முடியுது, நீங்க சொல்றதுல எந்த ஒரு வன்முறையும் இல்ல, உங்களை நட்பு வாட்டுறதுக்குள்ள நீங்க பேசி ஒரு சுமூகமான ஒரு தீர்வு அப்படின்னு எடுத்துக்கலாம். ஆனா உங்களை பின்பற்றக்கூடிய ஃபாலோவர்ஸ்கள் எல்லாம் இது மாதிரி தியேட்டர்ல வெளியாடுச்சுன்னா தியேட்டரை கொளுத்துவோம், என்ன நடக்கும் தெரியாது, உடைக்கும். ஒரு தியேட்டர்ல சொல்லுங்க, பெருமையா பேசுவாங்க. அதுல ஏதாவது ஒரு தியேட்டர்ல போய் யாராவது மிரட்டினாங்கன்னு ஒரு தியேட்டர், ஒரு தியேட்டர் ஓனரோ மேனேஜரோ சொல்ல சொல்லுங்க. இல்ல தியேட்டர்ல கூட நாங்க மிரட்டல, நட்பு ரீதியா வேண்டுகோள் வைத்தோம். என் நட்புக்கு 26 ஆண்டுகள் என்னுடைய நட்புக்கு நான் பழகினதுக்கு எனக்கு செஞ்சாங்க, அவ்வளவுதான். விட்டு எனக்காக விட்டு கொடுத்தாங்க. இந்த படம் எல்லாம் சூப்பர் டூப்பர் படம் எல்லாம் இல்லைங்க, நெசசிட்டிங்க. உங்களுடைய நோக்கம் என்னங்க? உங்களுடைய நோக்கம் என்ன? கல்லன்னு ஒரு டாக்ஸி பேர் போட்டுவிட்டு நாங்க உடனே அதை வந்து அவங்க என்ன சொல்றாரு ப்ரொடியூசரு, திரௌபதி படம் பிச்சுக்கிட்டு ஓடுனுச்சு, அதே மாதிரி இப்ப கல்லன் வச்சுட்டோம், அந்த சமுதாயமே எதிர்ப்பு தெரிவிக்குது, படம் பிச்சுக்கிட்டு ஓட போகுதுன்னு இவர் கனவுல உட்காந்துட்டு சொல்லிட்டு உட்காந்துருக்காரு. எப்படிங்க ஆகும் அது? அவங்களுடைய மோட்டிவ், அவங்களுடைய எண்ணங்கள் எல்லாம் இந்த படத்தை, இந்த கல்லன்கிற பேரை வச்சு இந்த ஓடாத படத்தை ஓட்டி வியாபாரம் பண்ணி போட்டோ முதல்ல எடுக்கணுங்கிறதாங்க அவங்க எண்ணம். இதுல என்னங்க இருக்கு? என்ன கல்லன் 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 என்ன இருக்குங்க சொல்லுங்க? போட்ட காசு எடுக்கணும், எடுக்க முடியாது. 7 வருஷத்து சப்ஜெக்ட், பழைய படம் டப்பால கிடந்த படத்தை தூக்கிட்டு வந்து கல்லன்னு பேர் மாற்றி ஒரு பப்ளிசிட்டி பண்ணி மக்கள்கிட்ட ஒரு எழுச்சி புரட்சி உண்டாக்கி படத்தை ஓட விட்டா திரௌபதி ஓடின மாதிரி ஓடிடும் நினைக்கிறாங்க. எப்படி முடியும் சார்? அது சம்பந்தமா என்ன உங்களுக்கு பிரச்சனை? அது சம்பந்தமா உங்களுக்கு வந்து கடிதம் அனுப்பியிருந்தாங்கல்ல, இது மாதிரி அவங்க என்ன கல்லன்னு நான் படம் போடுறேன், அதுக்கு சப்போர்ட் பண்ணுன்னா நான் எப்படி அதை போய் பண்ண முடியும்? அவங்க அவங்க பேசுனதுக்கான முகாந்திரம் என்கிட்ட இருக்கு, என்கிட்ட மாதிரி போன் பண்ணி என்ன இருக்கு, என்ன இருக்கு, அது எப்படி நீ கல்வன், நீ வந்து கல்வன் உங்க தரப்புல இருந்து சொன்னீங்கன்னா, உங்க தரப்புல இருந்து சொன்னீங்கன்னா என்ன சொன்னீங்களா, அது மாதிரி அந்த எனக்கு எங்களுக்கு ஒரு கடிதம் மாதிரி கொடுங்க, அது மாதிரி வச்சது தப்புதான், அது மாதிரி கொஞ்சம் பரிசீலனை பண்ணி அப்படின்ட்டு. நாங்க எங்க கேக்குறோம் கடிதம்? நாங்க என்னத்துக்கு கேக்குறோம்? நாங்க டைட்டில மாத்துங்கன்னு தானே எல்லாருமே கேக்குறோம். ஒரே ஒரு எழுத்துங்க, ஒரு எழுத்துங்க, லா எடுத்துட்டு வா போடுங்கிறோம், அவ்வளவுதாங்க. ஒரே ஒரு எழுத்து, அதுக்கு அவங்க செய்யலாங்க. பெருந்தன்மையா செஞ்சா எல்லாரும் போய் படம் பாத்துருக்கோம், எப்படிதான் இருக்கு அந்த படம், நாங்களும் போய் பாத்துருக்கோம்ல, எங்களுக்கும் வாய்ப்பு இல்லாம போச்சு. சென்னையில ஓடுது சார், பாக்குறதா இருந்தா சென்னையில இருந்து பாக்கலாம்ல, எப்ப பாக்கலாம் சார், இங்க வேணாலும் பாக்கலாம் சார், நான் கிராமத்தான் சார், எனக்கு நகரப்புறத்து பொல்யூஷன் எல்லாம் ஆகாது சார், நான் கிராமத்துல வயல் வக்காட்டுல கிடக்குறேன் சார். அந்த அம்மா சொன்ன மாதிரி நாங்க ஒண்ணு காட்டுமிராண்டி எல்லாம் கிடையாது சார், சமுதாயம் நல்ல படித்த சமுதாயம் சார், இதுல நல்ல பெரிய ஐஏஎஸ் ஆபீசர் எல்லாம் இருந்திருக்காங்க சார், பெரிய நீதிபதி எல்லாம் இருந்திருக்காங்க, நீதி அரசர் எல்லாம் இருந்திருக்காங்க, தொழிலதிபர் எல்லாம் இருந்திருக்காங்க, எல்லாம் படிச்சு நல்ல முன்னுக்கு வரக்கூடிய கடுமையான சமுதாயம். எங்களுக்கு பிசி தான் சார் எங்களுக்கு இடஒதுக்கீடு, இந்த பிசி இடஒதுக்கீடு வச்சுக்கிட்டே இவ்வளவு கஷ்டப்பட்டு நாங்க முன்னுக்கு வரோம் சார், எங்களை ஏன் சார் அந்த அம்மா வம்பு கொடுக்குது?
அவங்க படத்து மேல நம்பிக்கை இருந்தா அவங்க பேரை மாத்தி ஓட்ட வேண்டியது தானே. படத்து மேல நம்பிக்கை இல்ல, அவங்களுடைய திறமை மேல நம்பிக்கை இல்ல, அதனால டைட்டில வச்சு நம்பி இறங்குறாங்க அவங்க. அந்த டைட்டில் எங்க மனசு புண்படுத்துதுங்க. அதே சமயம் நமக்கு நீதிமன்றத்து மேல நம்பிக்கை இருக்குல்ல, அதெல்லாம் இருந்தும் நம்ம இருக்கீங்க. நாங்க எல்லா அமைப்பும் ஒன்னா சேர்ந்து முறையீடு இல்லைங்க. நாங்க ஆளாளுது ஒரு ஒரு பகுதியில பண்ணாங்க. அதுல நம்ம மேலூர்ல இருக்கிற கதிரேசனோட பையன் அருள்மொழி தேவன் அவர் கேஸ் போட்டாருங்க. அந்த மாதிரி தனித்தனியா இண்டிவிஜுவலா போட்டுட்டாங்க. ஒரு ஒருங்கிணைத்து நாங்க போட்டிருந்தா ஒரு சமயம் நீதிமன்றத்துல எங்களுக்கு நீதி கிடைச்சிருக்கலாம். இல்ல அதர்வைஸ் நான் இதுல அவங்க சொன்ன மாதிரி நான் முன்னாடியே இறங்கிருந்தா கூட இதை முன்னாடியே சென்சார்ல நான் கரெக்ட் பண்ணிருப்பேன். எனக்கு கால அவகாசம் பத்தல. நான் அதுல வந்து கவனம் செலுத்துறது கடைசி நேரத்துல தான் பண்ண. எல்லாருடைய நிர்பந்தத்தினால எங்க கட்சிக்காரங்க சமுதாயத்து மக்கள் எல்லாம் எனக்கு போன் பண்ணி என்ன தலைவர் இந்த மாதிரி இருக்கு என்ன பண்ணதுக்கு அப்புறம் தான் எந்த வன்முறையும் பிரச்சனையும் வேணா நான் வந்து சம்பந்தப்பட்ட நிர்வாகிகள்கிட்ட எல்லாம் பேசி திரைப்பட அதிபர்கள்ட்ட எல்லாம் பேசி நான் வந்து இதுக்கு ஒரு நல்ல முடிவு செய்யறேன்னு சொல்லி செஞ்சேங்க. சார் தலைப்பு முன்னாடி அந்த மலைக்கள்ளம் எல்லாம் வச்சிருக்காங்கல்ல, ஒவ்வொரு தமிழ் திரைப்படத்துக்கும் பின்னாடி வந்து ஏதாச்சும் ஒரு கதாபாத்திரம் வந்து நம்மளை பத்தி இருக்கு அப்படின்ட்டு குறிப்பிட்டவர்கள் வந்து இது பண்றது, திரைப்படத்தோட தலைப்பு வந்து நம்மளை வந்து கொச்சைப்படுத்துது அப்படின்னு சொல்லி இந்த ஒரு அரசியல் எப்படி பாக்குறீங்க? தமிழ் திரையுலகம் இந்த ஒரு அரசியல் படுத்துறது அப்படிங்கிறது ஃபியூச்சர்ல இதெல்லாம் வந்து ஒரு படைப்பாளிக்கு சுதந்திரத்தை தடுப்பு தான் இருக்காதா? ஏங்க அவங்க வந்து இப்ப அமெரிக்கால என்ன படம் எடுத்தானா அவன் வந்து வெறும் போலீஸ் ஆபீசர் தான் ஹீரோவா இருப்பான், சிஐ அதிகாரி தான் ஹீரோவா இருப்பான், இந்த சைனீஸ் படம் எல்லாம் எடுத்தா வெறும் குங்ஃபு கதை ஹீரோ தான் இருப்பான். இங்க தமிழ்நாட்டுலதான் இந்த ஜாதி எல்லாம் இழுத்து வச்சு கதை எழுதுறதுக்கு பழக்கமா ஆயிடுச்சு. ஒரு காலத்துல சிவாஜி நடிகர் திலகம் சிவாஜி நடிச்சப்ப சுதந்திர போராட்ட தியாகிகள் ஆன்மீக பக்தி படங்கள் எல்லாம் எடுத்தாங்க. இப்ப அதெல்லாம் முடிஞ்சு போயிட்டு இப்ப ஜாதியை வச்சுதான் இவங்க தளத்து ஓட்டணுங்கிற நிலைமைக்கு வந்துட்டாங்க. எங்களை சொல்றாங்க ஜாதி வெறி பிடிச்சவனே, இவங்கெல்லாம் இந்த ஜாதியை வச்சுதான் ஓட இல்லைன்னா ஓடாது படம் யாரும் யாரும் வந்து பாப்பான்ட்டு எங்களைதான் இருக்கிறாங்க. உங்களுக்கு அசுரன் எப்படி ஓடுச்சு, அசுரன் எப்படி ஓடுச்சு, திரௌபதி எப்படி ஓடுச்சு, எல்லாம் ஜாதியை வச்சுதான் லவ் சப்ஜெக்ட் வச்சு எடுக்க சொல்லுங்க ஓடாது ஓடாது. அவங்களுக்கு எங்களை வச்சு போட்டாதான் படம் ஓடும், அதனால எங்களை ஒம்புக்கு எடுக்கிறாங்க. நாங்களா போய் அவங்களுக்கு எங்களை வச்சு போட்டு எடுங்கன்னு சொல்றோம். ஆனா நீங்க சொன்ன அந்த இரண்டு மூன்று படங்களும் வந்து தலைப்புனால பிரச்சனை வந்தது இல்ல, உள்ள உள்ள கண்டென்ட். நீங்க இந்த படத்தை பாத்தீங்களா, உள்ள அப்படி என்ன கண்டென்ட் இருக்குன்னு? நான் படம் பாத்துருக்கனால அது படம் பாக்கிறது இல்ல. இருந்தாலும் நம்ம அது உள்ள என்ன தியேட்டர் ஓனர் தான் படம் பாக்குறது இல்ல. பட் அது இதெல்லாம் எங்க கதைங்க சமுதாய கதைகளை வச்சுதானுங்க எடுக்கிறாங்க படம்லாம். திரௌபதி எல்லாம் அது மதம்பர் ஒரு சப்ஜெக்ட் தானே. ஏன்னா தியேட்டர் வச்சிருந்தேன், என் தியேட்டர்ல கூட படம் போடக்கூடாதுனாங்க. அதெல்லாம் பிரச்சனை அப்பெல்லாம் வரதானே செஞ்சது எல்லாம். ஆனா சார் ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தோம்னா இது மாதிரி அந்த படத்துக்கும் இது மாதிரி எங்க சாதியை இது பண்ணிட்டாங்க, எங்களை கொச்சைப்படுத்திட்டாங்க அப்படின்னு எந்த ஒரு இஷ்யூமே ஏற்பட்டது இல்ல. இப்ப ரீசன்ட் காலமா நம்ம பாத்துட்டு இருக்கோம், கடந்த காலங்கள்ல நிறைய இது போல பிரச்சனைகள் வருது. எங்க அமைப்புகள் இது மாதிரி எங்க சாதிகளை கொச்சைப்படுத்திட்டாங்க, எங்களை வந்து இழிவுபடுத்திட்டாங்க அப்படின்னு வருது இல்ல. என்ன காரணம் இப்ப உள்ள கட்சி தலைவர்களோ சாதி தலைவர்களோ வந்து அதை சாதியப்படுத்துறாங்களா அரசியல்படுத்துறாங்களா, என்ன காரணம் நினைக்கிறீங்க அதுக்கு? இந்த ரீசன்ட் எந்த ஜாதி தலைவரும் பிரச்சனை பண்றது இல்ல, அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. இவங்கதான் இந்த கதாசிரியர் சோகால்டு கதாசிரியர் தான், இந்த புதிய டைரக்டருக்கு தான் ஏதோ ஒரு பண்ணணும்னு ஒரு இதுல வந்து அவங்க தாங்க இந்த கதையெல்லாம் கொண்டாரு. எந்த ஜாதி தலைவர் போய் இது மாதிரி படம் எடுங்கன்னு சொல்லி ஃபைனான்ஸ் பண்றாங்க? யாரு வந்து உங்களை நாங்க கேட்டுக்கிட்டோம் எங்க பதவி கதை எழுதுங்கன்னு யாரு கேட்டாங்க? இவங்க தான் போய் இவங்களுக்கு இது மாதிரி ஒரு அப்பதான் பிரேக் த்ரூ கிடைக்கும், ஒரு என்ட்ரி கிடைக்கும்ட்டு இந்த கதைகள் எடுத்து பண்றாங்க. சில பேர் விவசாய சப்ஜெக்ட் வச்சு எடுக்கிறாங்க, நீங்க அதே மாதிரி விவசாயத்தை வச்சு எடுக்க வேண்டியது தானே, அதை விட்டுட்டு ஏன் ஜாதியை வச்சு எடுக்கிறீங்க? அவங்க தானே எடுக்கிறாங்க, நாங்களா வந்து அந்த மாதிரி தூண்டி விடுறோம்? நாங்க என்ன பண்ணோம்? எந்த ஊர்ல நாங்க தகராறு பண்றோம்? எந்த ஊர்ல நாங்க அடிச்சுக்கிறோம்? நாங்க எங்க அடிச்சுக்கிறோம்? நீங்க தான் அடிச்சுக்கிட்ட மாதிரி போடுறீங்க. நாங்க எங்க அடிச்சுக்கோம்? நிறைய இயக்கங்கள், நிறைய இயக்கங்கள் வந்து தியேட்டரே தாக்குதல் நடத்தின வரலாறுலாம் இருக்குல்ல தமிழ்நாட்டுல. ஏங்க அதெல்லாம் பழைய கதைங்க, அதெல்லாம் யாருங்க வந்து ரோட்டுக்கே களத்துக்கே வர்றது இல்லையா? எல்லாரும் வாட்ஸ்அப்லயே பேஸ்புக்லயே ஜாதி சங்கத்தை நடத்துறாங்க, அரசியல் கட்சி நடத்துறாங்க, கட்சி நடத்துறாங்க. யாரும் இல்ல கீழே யாரும் இறங்கி கிரவுண்ட் லெவலுக்கு யாரும் வரது இல்லைங்க. கருத்துக்களை பகிர்ந்து கொண்டீங்க, கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு ரொம்ப நன்றி சார். ரொம்ப நன்றி உங்களுக்கு, எனக்கு மனமார்ந்த நன்றிங்க. Thank you. Thank you. ரவச்சா பிரசன்ஸ் கோர் லைக் அ பாஸ் வின் பண்றவங்களுக்கு 5 லாக் வர்த் பிரைசஸ் அண்ட் ஜாப் ஆஃபர் ரெஜிஸ்டர் பிஃபோர் 23rd மார்ச். ரூபாய் 1000 தள்ளுபடி, மேலும் பல எக்ஸைட்டிங் ஆஃபர் உங்கள் பீமா ஜுவல்லர்ஸில். டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை.